வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் சேனல். இன்றைய பற்றி எதை பற்றி பார்த்தீங்கன்னா, சூர்யா பர்த்டேக்கு காமெண்ட் டிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ரசிகர்கள்லாம் வந்து இப்போ ட்விட்டரில் வந்து வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கானே சொல்லலாம். அந்த டிபி என்னென்ன இருக்குது, அந்த டிபியில் மர்மமான விஷயங்கள் என்ன இருக்குது, அந்த டிபி மூலமாக வந்து ஃபேன்ஸுக்கு என்ன வந்து டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க அந்த சூரியரை போட்டும் டீம். அதாவது வழக்கம் போல் டிபினா அந்த வருஷம் எந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த படத்தோட குழுன்னு தான் டிபி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த காமெண்ட் டிபியில் அப்படி என்னென்னலாம் இருக்குது, அந்த காமெண்ட் டிபி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் போகும் போதீங்கன்னா, கீழே ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே அனுப்பிங்க. அப்போ தான் நம்ம சேனல் போட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டீஸ் ஆகும். டிபியில் அப்படி என்னென்னலாம் மர்மமாக மறைஞ்சிருக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். தமிழ் சினிமாவில் வந்து இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷங்களாகவே வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய ஆக்டருக்குலாம் வந்து காமன் டிபி, அதாவது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து காமன் டிபி வந்து வைக்கிறது வழக்கமாக போச்சு, ரிலீஸ் பண்ணுறது. அந்த காமன் டிபி வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ட்விட்டரில் கடைசியாக வந்து லாஸ்ட் மந்த் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணாக்கு வந்து பர்த்டே டிபிலாம் வந்து வச்சாங்க. தளபதி விஜய்னு ஒரு ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி, சரி வாங்க விடுங்க அந்த மாதிரிலாம். இப்போ நம்ம சூர்யாவோட டிபி பார்க்க போகிறோம். 3, 2, 1. அந்த டிபி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த டிபியில் மர்மமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டிபி எனக்கு பார்க்கும்போது இந்த டிபியை பார்த்த மாதிரி தான் யாவும் இருக்குது. அதாவது இந்த டிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2019 வந்து சர்க்கார் படம் வந்துச்சு. சர்க்கார் படம் வந்து டிசைன் பண்ணி விட்டாங்க. பிகில் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த டீமில் வந்து அந்த போஸ்டர் எப்படி தளபதி விஜயனாக இருந்தாரோ அதே லுக்கு தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. எனவே இது காப்பின்னு சொல்லி நான் வந்து ஓப்பனாக சொல்ல வரல. மேபி எனக்கு பார்க்க அப்படி தான் தெரிஞ்சு, உங்களுக்கு எப்படி பார்க்க தெரிஞ்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிபி பார்த்தீங்கன்னா, இந்த டிபியில் வந்து இந்த சூர்யாவை வந்து சுற்றி வந்து ஒரு ஏணிப்படிமே போட்டு அதை சுற்றி மக்கள் வந்து இறங்கி ஏறிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பூரா யங்ஸ்டர்ஸ் தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னா, அவருடைய அகாடமியில வந்து யங்ஸ்டர்ஸ் பூரா படிக்க வச்சு எஜுகேஷனை வச்சு அவர் உள்ளங்கையில பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரு, பெரிய கோர்ஸ் போட்ட பிசினஸ் மேன், இந்த மாதிரி நிறைய பேர் 2-3 பேர் இருக்காங்க. அதாவது எஜுகேஷனல் பீப்புள் அவர் எந்த அளவுக்கு வளர்க்குறாரோ அந்த மாதிரி தான் இந்த டிபியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிபியில வந்து என்னென்னலாம் மறைஞ்சிருக்கு, பிரேக் டவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாங்க பாத்துடலாம். அந்த அவர் சூர்யா ஹாப்பி பர்த்டே சூர்யான்னு மேலே கொடுக்க, அந்த சூர்யான்ற எழுத்துல வந்து ஒவ்வொரு எழுத்துலையுமே ஒவ்வொரு லாங்குவேஜில் சூர்யான்னு கொடுக்கும். ஒரு இதில் இங்கிலீஷில் எழுதியிருக்கும், ஒரு இதில் தெலுங்குல இருக்கும், ஒரு இதில் மலையாளத்தில் இருக்கும், ஒரு இதில் கன்னடத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் வந்து ஒவ்வொரு ஐக்கான் கொடுக்காங்க. எனவே தளபதிக்கு அப்புறமா வந்து கேரளாவில் வந்து பெரிய ஃபேன்ஸ் பேஸ் கொண்டு வந்து வந்து நம்ம சூர்யா தான். அது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தமிழ் சினிமாவில் அந்தளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் பேஸ் அதிகமான இருக்க ஒரு ஆக்டர், அவருக்கும் அதனால மலையாளத்துலேயும் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்ததில் இது வரைக்கும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சொசைட்டி தான். நம்ம சென்னைன்னு சொல்ல முடியாது, ஒரு என்டையர் தமிழ்நாடு பின்னாடி இருக்குன்னு சொல்லலாம். அந்த தமிழ்நாடு பின்னாடி இருக்க அந்த ஒரு கோயிலாகட்டும் சரி, ஒரு பெரிய பிளே கிரவுண்டாகட்டும் சரி, எல்லாமே இருக்கு. இந்த எல்லாமே தெரிஞ்சதுல எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். எனவே அவருடைய பர்த்டே காமன் டிபி வந்து நல்லாக்குன்னு சொல்லலாம். இப்போ அவர் சூர்யா ரசிகர்லாம் வந்து வேற லெவலில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த காமன் டிபி, அந்த காமன் டிபி பார்க்காதவங்க போய் ட்விட்டரில் போய் ஹேஷ்டாக் பண்ணி பாருங்க. ட்விட்டரில் இந்த டிபி வந்து இங்கே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. இந்த பிரேக் டவுன் பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது சூர்யாவோட காமன் டிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் இந்த பிரேக் டவுனை பத்தின தகவல் தெரிஞ்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனிவே காமன் டிபி ரெக்கார்ட்ல வந்து ஆல்ரெடி பிகிலுக்கு, அதாவது சவுத் இந்தியாவில வந்து இப்ப ஹையஸ்டா நிக்கிறது வந்து 10.2 MM வந்து காமன் டிபியில வந்து தளபதி விஜய் பர்த்டே டிபி தான் இருக்கு. எனவே அந்த ரெக்கார்ட் உடைக்குமா இல்லைன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனவே காமன் டிபி வந்து சூர்யா ரசிகர்லாம் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக்கிட்டு இருக்காங்கனே சொல்லலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான், மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு புது வீடியோல வந்து உங்கள் அந்த விடைபெறுது உங்கள் தனிவரோட அருண். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.